வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா லக்கி ராயில் பார்த்தீங்கன்னா காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா உள்ளே போயாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்டியூம் அவ்வளோவா ஃபுல் செட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒர்த் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த செப்பல் நல்லா இருந்தது, அந்த கண்ணாடியும் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சட்டையை பார்க்கலாமா இல்லை பேண்ட்டு பார்க்கலாமா? சட்டையை பார்த்துடலாம். சட்டை கொஞ்சம் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேண்ட்டு கூடயும் ஒர்த்தானது தான். சட்டை கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம். இந்த முடி கூடயும் வேறு ஏதாவது சட்டை கூட பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பின்ன நல்லா டக்கு 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 போட்டு அனுப்பி விட்டுக்குவோம். வாய்ப்பில்ல ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேண்ட்டை ஊற்றுருக்கேன். அந்த பேண்ட்டை ஏன் வாங்கி கேட்டான்? ஒப்பந்தான் போட்டுப்பான் உள்ளே. சரி விடுங்க, இன்னொரு ஒரு 10 ஸ்பின்னை போட்டு விடுவான். கட 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 கட. வாய்ப்பில்லை எஃப்எஃப் கேமிங், உனக்கு இதெல்லாம் கிடைக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்ச் கார்டில் பார்த்தீங்கன்னா நான் யூடியூப் பேரை பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் ஜி வித் ஜிடின்னு அப்படின்னு வைக்க போகிறேன். என் நேமோ எஃப்எஃப் கேமிங்லேயே இருக்குது. பார்த்தீங்கன்னா 5 டைமண்ட் இருக்குது, டாப் அப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஒருத்தவர் பார்த்தீங்கன்னா கிவ்வே கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் ஐடி நம்பரை பார்த்தீங்கன்னா கமெண்டில் கொடுத்துருந்தாரு. அந்த ஐடி நம்பரை வாங்கிட்டேன். பார்த்தீங்கன்னா அவருக்கு கிவ்வே கொடுத்துடலாம். ஒரு 500 டைமண்ட் அவருக்கு அலாக் வாங்கணும், அலாக் வேணும்னாரு. அதனால் அலாக் செட்டி மண்டியனை பார்த்தீங்கன்னா அவருக்கு வாங்கி கொடுத்துடலாம். சரியா? அதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஜாலியாக வச்சு சுற்றிட்டுக்கிட்டோம். ஆனால் லெவல் ஒண்டி அவர் தான் ஏற்றிப்பார். ஏன்னா டைமண்ட் நம்மகிட்ட அவ்வளோ காசு இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இது சொல்லுங்கள். அதை பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வீடியோ கற்றுது, அது தான் போட போகிறேன். ஏன்னா ஒரு வேலையில் எங்கேயோ போயிருக்காராம், அதனால் வந்ததுக்கு அப்படி இது பண்ணலான்ட்டு சொல்லிட்டேன். அவர் சொன்னார். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்பின்னை போட்டு விடலாமா, ஒரு ஸ்பின்னை போட்டு விடலாமான்னு பார்த்தா ஒரு 10 ஸ்பின்னு, ஆஹா ஒரு ஸ்பின்னு, இன்னொரு ஸ்பின்னு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்பின்னாக தான் பண்ணிட்டு இருப்பேன். டப்பு டிப்புன்னு ஸ்கிப் பண்ணிக்கினே இருப்பேன். பத்து நேருங்க டப்பு டிப்புன்னு. பார்த்தீங்கன்னா கிடைக்குமான்னு நம்மளுக்கெல்லாம் தெரியாது. இருந்தாலும் நம்ம பண்ணணும், நம்ம யூடியூபுக்கு கடமையாக போடணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குளித்திருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா 32 33 வந்திருக்கு. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, தேங்க்ஸ், வெரி வெரி தேங்க்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டப்பு டிப்புனு பண்ணி விட்டு ஆலாம் டிக்கெட் காலி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, காசு தான் இருக்குது. காசை எடுத்து போட்டு விட்ருவோம். ஏகே பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இது பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா ஒன்றுலேயும் கேட்டுருக்குது. அது டோன் கொடுக்குறோன்னா வந்துக்கினே இருக்கும்ல. அதனால் பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டேன். இப்போ ஒரு 10 ஸ்பின் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பின் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா 100 நம்மளுக்கு கட்சா வாய்ப்பு இருக்குல்ல, அதனால் பார்த்தீங்கன்னா இது பண்ணுவேன். ஒரு கோல்டு ரயிலில் பார்த்தீங்கன்னா 2 டிக்கெட் செஞ்சு இந்த பொன்னிதுவை நான் பார்த்தேன். ட்ரெஸ்ஸு இதெல்லாம் அமுத்தி பார்த்தேன், அந்த பொன்னிதுவை வரவே இல்லை. பாருங்களேன் நீங்களே வரல தானே. சரின்ட்டு ஒரு ஸ்பின்னை போட்டுவிட்டேன். அந்த டவுசர் பர்மனெண்ட்டாக கச்சிருக்குது. நான் வேறு நோவு கேட்டால் இது வேறு நோவு கொடுக்குது. சரி லூஸ் ஆகிறவங்களாது வேலைக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோல்ட் ராயிலில் போய்ட்டு ஒரு சிறுகிரி அமௌண்ட்டை போட்டுவிட்டு திரும்பி நம்ம கோல்ட் ராயிலுக்குள்ளே போயிடலாம். அதெல்லாம் யார் கேட்டா டப்புன்னு கோல்ட் ராயிலுக்குள்ளே போகிறான். அடே கேமிங் தப்பு பண்ணுற. பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபஸ்ட்டு எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் நான் பேச வாய்ஸ் ஆர் ஓவர் கொடுக்குறேன் கேன் மாஸ்டரில். ஏகே கிடச்சிருக்குது, அந்த ப்ளூ கலர் ஏகே. இதில் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் எதுவுமே இல்லை, நம்ம வாங்கிடலாம். கிட்டி ஒரு பெட்டு வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. அந்த பெட்டு வாங்குறது வரல நான் எங்கள் அத்தை வீட்டில் இருக்கிறதுனால மாட்டினதுனால என்னால் டாப்அப் பண்ண போக முடியல. சரி பரவாயில்ல, அப்படியே ஒன்று ஒன்று தான் போட்டுவிட்டு என் காசை தான் காலி பண்ணுறானுங்க. போயிட்டு காரப்பயிலுங்க, ட்ரெஸ்ஸை கொடுத்து தொலைய மாட்டேறானுங்க. ஆட பாவீங்களா, எஃப்எஃப் கேமிங்க்கு வந்த சோதனை. இன்னொரு 10 போட்டு விட்ருவோம். இன்னொரு பத்து. ஆஹா ஒன்று தான். இன்னொன்று கிடைக்குமா? வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா அது இது கிடைச்சிருச்சு. வாய்ப்பில்லைன்னு நான் நினச்சேன். நல்ல வேலை கோல்டு 600 விட்டு வச்சுருந்தானுங்களே. பார்த்தீங்கன்னா அந்த பண்டில்ஸை பேர் பார்த்துருவோம்.
நல்லா தான் இருக்கு. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே கைஸ், பாய்.